தூத்துக்குடியில் பூட்டிய வீட்டின் ஜன்னலை உடைத்து பணம் வெள்ளிப்பொருட்கள் திருடப்பட்டது. தூத்துக்குடி ராஜீவ் நகர் 3வது தெருவை சார்ந்த மரிய சிகாமணி என்பவரது மகன் மரிய ரவி. இவர் வெளிநாடுகளில் வேலை செய்து ஓய்வு பெற்று தற்போது இப்பகுதியில் தனது மனைவி ஜோதிபாய் மார்க்கெட்டுடன் வசித்து வருகிறார். இவரது பிள்ளைகள் திருமணம் முடிந்து சென்னை உள்ளிட்ட வெளி மாவட்டங்களில் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் உறவினர் வீட்டு திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வீட்டை பூட்டிவிட்டு கணவன் மனைவி இருவரும் சென்னை சென்றனர். வீட்டுக்கு திரும்பி வந்து பார்க்கும்போது வீட்டின் அனைத்து கதவுகளும் பூட்டிய நிலை இருந்த நிலையில் வீட்டின் ஜன்னல் கண்ணாடி உடைக்கப்பட்டு கம்பிகளை அறுத்து அதன் வழியே உள்ளே சென்று கொள்ளையடிக்கப்பட்டதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். மேலும் உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்த 82,000 பணம், அமெரிக்க டாலர் 800 மற்றும் 2 வெள்ளி கொலுசுகள், 2 வெள்ளிக்கொடி, பெண்கள் அணியும் 8 வாட்சுகள், 1 லேப்டாப் உள்ளிட்ட பொருட்கள் திருடப்பட்டது. இதுகுறித்து போலீசாரிடம் புகார் அளிக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது.